நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னாள். அவள் தன்னன் தனியாய் நின்றி என்ன இட்லி துணியா கரண்ட் கம்பில காய போட்டு பாத்துட்டு நிக்கிற? அது ஒண்ணு இட்லி துணி இல்லையா, என்னோட பிராயா. பிராவா? பெண் புறாவா ஆண் புறாவா? யோ புறா இல்லையா, என்னோட உள்பாடியா. உள்பாடியா? ஓ நீங்க போடுற முண்டா பணியனா? ஆமா, அது எப்படி இவ்வளவு நேரத்துல ஏறி காய போட்ட? நீ நான் ஒண்ணும் காய போடலையா, நான் என் வீட்டு கொடியிலதான் காய போட்டிருந்தேன். உன்ன மாதிரி கருங்கா கசனேதான் இங்க கொண்டாந்து போட்டுருச்சு. அடி கொக்க மக்கா, ஏண்டி நீங்க எல்லாம் சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா? ஆமா, இப்ப எல்லாம் காக்கா வட தூக்குறது விட்டுபிட்டு புறா தூக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாம இங்கே நில்லு, ஓ முன்னால ஏறி எடுத்து காட்டுறேன். ஏண்டா வீரமுத்து, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏண்டா கரண்ட் கம்பத்துல ஏறிய சாக்கடிச்சு செத்துற மாட்டா? ஏண்டா வெண்ண, என்ன என்ன கிறுக்கு மாக்கா நினைச்சியா? இம்புடுக்கு ஆண்டு சிட்டுக்குருவி இந்த கரண்ட் கம்பியில உட்காந்து கபடி விளாண்டு போகுது, இவ்வளவு பெரிய உருவத்தை என்னடா பண்ண போகுது? இந்த கம்பி வேலைய பாத்துட்டு போனா டுபுக்கு. என்ன பண்றாவே கால் ஊர்ல இன்னைக்கு ஒரு இலை உறுதியாகி போச்சுடா. என்னடா பாத்தியா, எத்தனையோ சாவுக்கு இவன் கொட்டடிச்சிருக்கான். பாவம், இவன் சாவுக்கு கொட்டடிக்க பாரதி பை கூட ஊர்ல இல்ல. அடியே கேட்டு மாக்கான், ஓன் டிக்கெட்டுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு டிக்கெட். அடியே குள்ள கத்திரிக்கா, இந்த வீரமுத்தோட வீரத்தை இப்பயாவது பாத்துக்கடி. டேய் வீரமுத்து, போஸ்ட் மரத்துல தொங்கிட்டு இருக்க பாத்தா முருங்க மரத்துல பேய் இருக்க மாதிரி தெரியுதா? டோய் பேயா! அம்மா, யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் ஏடியா, என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க.